ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கோமெடி ஸ்டார்ஸ் வித் மீ ராமநாதன். இன்னைக்கு வந்து நம்ம லவ்லி பற்றி பார்க்க போகிறோம். லவ்லி வந்து நான் வீட்டுக்கு வந்தது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ ரவுடி வந்து எனக்கு முன்னாடியிருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு டாகு. அவளை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருந்தேன், அவங்க 7 வயசு ஆயிடுச்சுங்க. ரவுடி பொறுத்த வரைக்கும் வந்து நான் போய் மெனக்கெட்டு பிளான் பண்ணி அடாப்டெல்லாம் பண்ணலை. ஸோ நம்ம சண்டையை எடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து இந்த ப்ரீடர், அவருக்கு வந்து ஏதோ ஏதோ அவருக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு, அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டார். தாராளமாக இது என்ன கருப்பு திங்கி கூலியா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து அவள் வந்து எப்படி இருக்கா இப்போ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவள் இன்டெலிஜென்ஸு, அவளோட அப்ரிங்கிங் வந்து வேறு லெவல். அதாவது அவளோட அவள் வளர்ந்த முறையில் வந்து பயங்கர ஒழுக்கமாக வளர்ந்துருக்கா. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே எதுவும் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் டாய்லெட் வர்றது, மோஷன் போகிறது, இது ரெண்டுக்குமே வந்து வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. சரி, வீட்டுக்குள்ளே திறந்து விட்டு காம்பவுண்டுக்குள்ளே போகிறாங்கிறது, அதுவும் போக மாட்டேன்டா. அப்புறம் கேட்டுக்கு வெளியே தான் போயிட்டே இருந்தா. அப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்க மண் தரையெல்லாம் காமிச்சு இங்கே போகலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி இண்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே போகிறாள். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாள். நம்ம கொண்டு போய் விட்டால் தான் தெரியும். முதல் நாள் வந்து அவள் எதனால் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவள் அதை கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு புரியவும் இல்லை, புது உண்டாக இருக்கிறாங்க. அப்புறம் எதேச்சையாக சும்மா வெளியே கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணான். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான டாகுங்கிறதுனால மிச்ச நாய்கள் கூட வந்து அவள் ஃபஸ்ட் எடுக்கிற ஸ்டான்ஸ் வந்து சண்டை கிடையாது. ஸோ அவள் நார்மலாக இருக்கா, அவள் போய் பழகிறதும் கிடையாது, சண்டை போடுறதும் கிடையாது. ஸோ அதனால் இவளை வந்து பேக்குக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நான் பண்ணலை. ஏன்னா அவளோட ஃபுல் கான்ஃபிடென்ஸு நான் கெயின் பண்ணணும் அதில். இப்போ வந்து அவளுக்கு வீட்டு மேலே நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என் மேலேயும் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறமா தான் அவளை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு போகணும். ஃபார்மர் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க பேக்கோட மிங்கிள் பண்ணிவிட்டு பேக்கில் ஒருத்தரை மாற்றணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஸோ இந்த ரவுடி இன்ட்ரோ வந்து ரெண்டு பார்ட்டாக போடலான்னு வச்சுருக்கேன். முதல் பாட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சண்டி தேன் வந்து அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுது. செகண்ட் பாட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் அப்புறம் எப்படி பழகினாங்கன்றது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சண்டி வந்து ரவுடியோட பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சில மாதங்கள் கழித்து தான் வந்திருக்காங்கிறதுனால அந்த ஞாபகம் பெருசாக அவங்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நேச்சுரலாக சண்டி வந்து புது நாயகங்கிட்ட சண்டை போடுறதுக்கு போக மாட்டான், விளையாட தான் போவான். அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் இன்ட்ரோ ஆகும்போது விளையாட தான் ட்ரை பண்ணுவான். அவன் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால இவன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு குழப்பான். தேன் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், எதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற நாயினா சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணுவாள். எதுக்காமல் இருந்தால் இவன் மிரட்டுவா, அந்த வேலையை தான் அவள் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு மிங்கிள் ஆகிறாங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து அவங்க ஃபஸ்ட் இன்ட்ரோ அப்போ அவங்க ரியாக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து என்னென்னா, மதர் அண்ட் சன் சில மாதங்கள் பிரிவுக்கு அப்புறம் ரீயூனைட் ஆனாலும் அந்த ஞாபகங்கள் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ ரவுடி வந்து நான் இப்போ எடுத்தது வந்து ப்ரீடிங் கோல்ஸை விட எனக்கு வந்து அவள் கேரக்டரு அந்த விஷயங்கள் தான். என்னை கேட்டால் அந்த கேரக்டரு அந்த விஷயங்கள் வந்து அவளை பார்த்து மிச்ச நாய்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவளை வச்சு வந்து நம்ம நாட்டு நாய்கள், கோமை நாய்கள் இவங்களோட இன்ஸ்டிங்க்ட், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவளோட இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு மாதிரி எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற தேடலும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் ஆர்வமாக இருக்கிறேன். அப்படி சப்போஸ் அவரை ஈட்டு வந்து குட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் அது நமக்கு ஆட் போனஸ். ஸோ இந்த நோட்டோட இந்த ஃபஸ்ட் பார்ட் ரவுடி இன்ட்ரோ வீடியோவில் ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வீடியோவும் போகும். இப்போ லாக்டவுன் பீரியடாக இருந்ததுனால இடையில 2 நாள் வந்து நான் வீடியோ போடலை. ஏன்னா நான் வந்து ஃபார்முக்கு தேவையான செட்டப் பண்ணி வச்சுட்டு நான்
அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கு வந்து நீங்கள் தடை இல்லாமல் போயிட்டு வரலான்னாலும் நான் வந்து லாக்டவுனை மதித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஒருக்காக தான் போகணும்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த அஞ்சு நாளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதனால் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸை இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த சேனலில் இருக்க சொன்ன ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீ கைஸ் அண்டர் தன் பை ஃப்ரம் மை செல்ஃப் ஃப்ரம் அதர் பை கைஸ். இன்னைக்கு நம்ம புது ஸ்டார் நம்ம சண்டியுடைய அம்மா, எனக்கு மிகவும் பிடித்த ரவுடி, நம்ம வீட்டில் அடாப்ட் ஆகியிருக்கிற ரவுடியை அவங்க பையன்கிட்ட இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் சண்டியை உள்ள வந்துட்டார் பார்க்குறக்கு. வா ரவுடி வா வெளியே வா. சண்டி எப்போவுமே ஃப்ரெண்ட்லி தான், ரவுடியும் ஃப்ரெண்ட்லி தான். போ போ சண்டி, உன் அம்மாட ஏய் ரவுடி வா, ரவுடி போடி பயப்படாத, போ வெளியே போ, உன் பையன் தானே, போ போ ரவுடி ரவுடி ரவுடி. அவங்ககிட்ட பழக மாட்டேங்கிறாரு, சண்டி ரவுடியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வா ரவுடி அது விளையாட வர மாட்டேங்குது, அது அம்மா வந்து விளையாட வர மாட்டேங்குது, கோவப்படுது. ரவுடி 7 வயசு, அதனால் ரொம்ப பொறுமை அமைதி. சண்டி வந்து விளையாடையும் படுத்து தேனையும் விட்டோம்னா அமக்கம் ஆயிரு. பார்க்கலாம் கூப்பிட்றேன், அடுத்து தேனை விடலாம். நம்ம ரவுடி வந்துட்டாங்க. ஆமாப்பா தேனே பா, போ போய் பாரு, போ புதுசாக வந்திருக்கவங்களை போய் பாரு, போ அங்கே போய் பாரு, என் கூட விளாண்டது சரி, அங்கே போய் சரி போ, அங்கே போய் பாரு போ. தேனுக்கு புது டாக்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க பழகிறதுக்கு, பெரிய டாக்ஸ் கூட. தேனும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தருக்காங்க, இல்லை ரவுடி கிட்ட எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக தருக்காங்க. என்ன ரவுடி எல்லாம் சின்ன பசங்க தானே, விடு பழகு, இல்லை கூப்பிடுதுங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தப்பி வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டு வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து தேனை டாக்டரோட இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவங்க குலைச்சது வேற மாதிரி இருக்கும். இது வந்து விளையாட வானு கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரெண்டு பேர். தேன் இது நம்ம ரவுடி தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாள் பழகிறதுக்கு. புது இடம், ரவுடி வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதனால் கொஞ்சம் அவள் யோசிக்கிறாள். சரிம்மா சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா. சண்டே சும்மாரே இப்படியா கூப்பிடுவாங்க, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே வா தேன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கு பழகிட்டு இருக்க. இவன் தான் கத்திக்கிறீங்க, இப்போ விளாடுவா விளாடு. ஏ தேனே எதுக்கு இப்போ உருமுனே, அவள் விளாட வர்றதுக்கு எதுக்கு உருமுனே, ஸோ இப்போ தான் அவனுக்கு குலைக்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து நிறுத்திருக்கானுங்க. ரவுடி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சகஜ நிலைக்கு வந்துடுவா, அது வரைக்கும் கொஞ்சம் இப்படித்தான் டவுட்ஃபுல்லாக இருப்பான்னு வைங்க. டேய் திருப்பி என்ன ஆரம்பிக்கிற கவு கவு கவுன்னு, ஓ அம்மா குழப்பியா நீ,
போறவுடி குட் கேர்ள், ரொம்ப சமத்தான உங்களுக்கு பிள்ள ரவுடி. இவளோட இன்ட்ரோ தனியாக போடணும். என்கிட்ட வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு இவளோட மெச்சூரிட்டி, இன்டெலிஜென்ஸு, நம்மளை மனுஷங்களை புரிஞ்சிக்கிற தன்மை, இதெல்லாமே ரொம்ப சூப்பர். அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும். இவ்வளோ ஃபார்ம்லெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிட்டு போட்டால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ஏன் நம்ம புது ஓனர் மேலே நம்பிக்கை வரணுங்கிறக்கா கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கிறார். பட் இவ எனக்கு தெரிஞ்சு பாசத்துக்கு ஏங்குறார். எந்த டாகோடையும் சண்டை வராது இவகிட்ட மட்டும். இவ வந்து எல்லாமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறா. குலைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகம் பண்ணுறதில்ல, ரொம்ப ஆனால் இன்டெலிஜென்ட்டு. இங்கே பாருங்க, பா தடவி கொடுன்னு கேட்குறா. நல்ல முகத்துக்கு பக்கத்தில் வந்து சரி ரவுடி இங்கே கீழே இருமா, அப்போ தான் ஜாலியாக இருக்கலாம். நான் உடம்புல கொஞ்சம் டிக்ஸ் எல்லாம் இருந்ததுனால மாடியில் வராண்டாலே ஒரு 3 days வச்சுருந்தேன். இங்கே பாருங்க இந்த தேனை பண்ணுற வேலையை, பிளாஸ்டிக் எல்லாம் தின்னுக்கிட்டு தூசு தேனே. பிளாஸ்டிக் திங்காதடி. நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும், ஏன்னா அந்த கீழே இருக்க ஏரியா புதுசு, அதனால் அவள் கொஞ்சம் தயக்கமெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஏ தேனே. சரிடி ரவுடி, குட் கேர்ள் குட் கேர்ள் ரவுடி குட் கேர்ள் பாப்பா. சரி போ, போங்க, இங்கேயே நிற்காமல் போங்க, போய் சுற்றி பாருங்க. வாங்க வாடி, தயங்காமல் வா. என்ன யோசிக்கிறவா? ஏழு வருஷம் எப்படியும் ஒரு 5 to 6 liters கண்டிப்பாக பார்த்துருப்பா. அதுக்கு மேலேயே பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் உடம்பு பாருங்களேன், நல்ல ஒர்க்கிங் லைன் டாகு. 7 மாதிரியே தெரியாது, சொன்னால் தான் அந்த 7 தெரியும். சொல்கிறதுனாலையும் இந்த முகத்தில் இருக்க அந்த நரையினாலேயும் தான் தெரியும். செப்படி உடம்பு பாருங்களேன், கிச்சின்னு இருக்குது. இப்போது பக்காவான டாகு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாகு.